Exercise 6.2 ले 14th problem. A family using a liquefied petroleum gas LPG gas use பண்றோம். அதோட weight எவ்வளவு அப்படினா 14.2 kg. ஓகேங்களா? நம்ம வந்து LPG gas வந்து எவ்வளவு gas gasோட weight எவ்வளவு? 14.2 kg. For consumption full weight 29.5 kg includes the empty cylinders that weight of 15.3 kg. அதாவது அந்த சிலிண்டரோட full weight அதாவது எம்டி சிலிண்டர் பிளஸ் கேஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னா ஃபுல் வெயிட் எவ்வளோ 29.5 அதில் எம்டி சிலிண்டரோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருந்தா 15.3 கேஜ் எம்டி சிலிண்டரோட வெயிட் சரிங்களா. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா இஃப் இட் இஸ் யூஸ் வித் கான்சன்ட்ரேட் தென் இட் லாஸ்ட் ஃபார் 20 டேஸ் தென் த நியூ சிலிண்டர் இஸ் ரீப்ளேஸ்ட். அதாவது ஒரு சிலிண்டர் வந்து 24 நாளைக்கு வருது சரிங்களா, ஒரு சிலிண்டர் 24 டேஸுக்கு ஒரு வருது, அதுக்கடுத்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒவ்வொரு சிலிண்டராக மாற்றிட்டே இருக்கணும் சரிங்களா. இப்போ க்வெஸ்சன் நம்மள என்ன கேட்குறேன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் த கேஸ் அண்ட் சிலிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் 96 டேஸ், 96 டேஸ்க்கு கிராஃப் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி ட்ரா பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எக்ஸ் டேஸ் அதாவது இப்போ சிலிண்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் நம்ம கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை சரிங்களா. இப்போ நம்ம ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலை சரியா, ஜீரோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது, ஜீரோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் சிலிண்டர்னா அந்த 14.2 கேஜ் அப்படியே சிலிண்டர் அப்படியே, அதாவது கேஸ் அப்படியே இருக்கும் 14.2 கேஜ் அப்படியே இருக்கும். ஆஃப்டர் 24 டேஸ் நல்லா புரிஞ்சு 24 அப்புறம் இப்போ டேஸ் 24ன்னு வச்சிங்களேன், 24 முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு எவ்வளோ கேஸ் எவ்வளோ இருக்குன்னா ஜீரோன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த டேபிள் போட்டுக்கிறது புரியுதா பார்த்துங்க, எக்ஸ் வந்து ஜீரோ, நம்ம இன்னும் சிலிண்டர் யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ சிலிண்டர் அப்படியே தான் இருக்கும், கேஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ 24 டேஸ் ஆயிடுச்சு, இப்போ கேஸ் வந்து சிலிண்டர் வந்து தீர்ந்து போயிருக்கும் இல்லையா, கேஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்போ ஜீரோன்னு ஆயிடுச்சு சரி. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு முதல்ல அந்த ரிலேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண பாருங்க, ஜீரோ கமா 14.2 அதான் X1Y1, 24.0 அதான் X2Y2 எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் என்ன, Y-Y1/Y2-Y1=X-X1/X2-X1 அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, Y-14.2/0-14.2=X-X1 வந்து 0/24-0 அவ்வளோதான் அவ்வளோதான். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு Y தான் வேணும், அது சிம்ப்ளை பண்ணிங்க பாருங்கள், Y-14.2/-14.2=X/24. இப்போ இந்த முதல்ல இந்த -14.2 க்ராஸ் பண்ணிக்கிறோம், அப்போ நம்ம ஒய் தான் வேணும் இல்லையா, இந்த -14.2 வந்து போனால் ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதை தான் கொண்டு போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 10 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை இந்த பாயிண்ட்ல இருக்குல்ல 14.2 அதை 10 மல்டிப்ளை பண்ணால் 142/24 வரும், அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 240 வரும், கேன்சல் பண்ணால் -71/120x ப்ளஸ் இந்த -14.2 வந்து போனால் ப்ளஸ் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக ரிலேஷன், Y=-71/120x+14.2 சரிங்களா. ரைட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் வந்துன்னா இது கிராஃப் போட சொல்கிறாங்க, இதுக்கு 96 டேஸ் கிராஃப் போட சொல்கிறாங்க சரிங்களா. இங்கே பாருங்களேன் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் டேஸை எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ சிலிண்டர் கேஸ் இருக்குது அப்படின்றது எடுத்துக்கிறோம் சரிங்களா. ரைட் இப்போ பாருங்களேன் முதல் பாருங்கள், ஜீரோ டேஸில் நல்லா புரிஞ்சு டேஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஜீரோ, ஜீரோ டேஸில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னா 14.2 இருக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிடும், 14.2 மார்க் பண்ணிடும். அடுத்தது அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், அந்த கேஸ் இது குறைஞ்சிட்டே வரும், இப்படி குறைஞ்சிட்டே வரும் சரிங்களா, இப்படி குறைஞ்சிட்டே வரும். இந்த 24 வரும்போது நல்லா புரிஞ்சு 24 வரும்போது ஜீரோ, 24.0 அதாவது டேஸ் வந்து 24, எவ்வளோ சிலிண்டர் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ கேஸ் இருக்கும் அப்படின்னா ஜீரோ, அப்போ 24.0 இங்கே குறிச்சிடும். அப்போ இப்படி வந்துடும் பாருங்க, இப்படி இதான் இது வந்து 24 டேஸுக்கான கிராஃப், இது அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வருது, ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன இந்த 14.2 அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஜீரோவாயிடுது. திரும்பவும் அந்த 24 அன்னைக்கு மறுபடியும் ஒரு புது சிலிண்டர் மாற்றிட்டோம், அப்போ அதே 24 டேஸில் திரும்ப ஹைட்டில் போயிடுது பாருங்க, டாட்டட் லைன் போடு, இந்த டாட்டட் லைன் வந்து சும்மா போட்டிருக்காங்க அது தேவையில்லை. இப்போ மறுபடியும் அந்த 24 அந்த 24 அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆகும் ஃபுல் சிலிண்டர் இருக்கும் நமக்கு 14.2, மறுபடியும் அங்கேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும், எவ்வளோ 48 டேஸில் திரும்ப ஒரு சிலிண்டர் காலியிடும், திரும்ப 48 அன்னைக்கு ஒரு சிலிண்டர் புது சிலிண்டர் மாற்றினோம்னா அப்போ அது அதே மாதிரி என்ன ஆகும், 14.2 இருக்கும், மறுபடியும் அங்கேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும் சரியா 72 டேஸ். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண, மறுபடியும் சிலிண்டர் மாத்திரம், ஸோ மறுபடியும் குறைஞ்சிட்டே வந்து 96 டேஸில் முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 96 டேஸ்க்கான கிராஃப் சரிங்களா.